அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆணி மதத்தோட மிக முக்கிய விசேஷமான ஆணி திருமஞ்சனம் 12/7/2024. சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் அனைவரும் நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. ஏன்னா நாளை வந்து நம்ம பெரிய பெரிய சிவன் கோவில்களிலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களிலும் இந்த நடராஜர் சிலைக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம அந்த அபிஷேகங்களை நம்ம கண்ணால் பார்ப்பதே கோடி புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். சிதம்பரம், உத்தரகோசம், மங்கை அத மாதிரியான இடங்களெல்லாம் இந்த விழாவானது 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நிறைய பேரால் கோவிலுக்கு போக முடியாது, அவங்கெல்லாம் வீட்டிலே இருந்து தான் வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் அவங்க வீட்டிலேயே இருந்து என்ன செய்யலாம்? லிங்கம் வந்து நீங்கள் உருவத்தில் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. நாளைய தினம் நீங்கள் வீட்டிலே இருக்கும் பட்சத்தில் வில்வ இலை தீபம் அப்படிங்கிறத நீங்கள் சிவபெருமானுக்கு ஏற்றுவது நல்லது. இந்த நாளில் யார் ஒருத்தவங்க சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண வரம் கிடைக்கும், திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த ஆணி திருமஞ்சனம் ஏன் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது. ஸோ தேவர்களுக்கான மாலை பொழுது நேரம் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது தான் வழக்கம். இந்த நேரத்தில் தேவர்கள்லாம் சிவபெருமானுக்கு பல வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்களாம். இந்த மகா அபிஷேகத்தை தான் நம்ம ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதா இங்கே வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ தேவர்களே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சாங்கன்னா நம்ம மனிதர்கள் நம்ம இன்னும் எவ்வளவு ஸ்ரத்தையாக அந்த அபிஷேகத்தை செஞ்சு சிவபெருமானை நாளை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அபிஷேகம் சொல்கிறோம் இல்லையா, எல்லா கோவில்களிலும் லிங்க உருவத்திலேயோ அல்லது சிலை உருவத்திலான அந்த உருவத்துக்கு தான் அபிஷேகம் செய்யப்படும். ஆனால் இந்த நடராஜர் சிலைக்கான அபிஷேகம் 1 வருஷத்தில் 6 முறை மட்டுமே அனைத்து கோவில்களிலும் நடக்கும். அதில் ஒன்று வந்து திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனம் அப்போ நடக்கும், அதை மாதிரி ஆணி திருமஞ்சனம் அப்போ நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த நடராஜர் சிலை எங்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமாக அதற்கு அபிஷேக அலங்காரங்கள் ரொம்ப விமர்சையாக நடைபெறுங்க. அதிலும் இந்த அபிஷேகம் மற்ற நாட்களில் பொதுவாக இந்த அபிஷேகங்கள் இந்த 6 பெரிய அபிஷேகங்கள் 1 வருஷத்துக்கு நடக்குது இல்லையா, இது இந்த அபிஷேகம் மட்டும்தாங்க 3 மணி நேரம் நடக்குமா. மற்ற அபிஷேகங்கள் எல்லாமே 24 நிமிஷங்களில் முடியணும் அப்படிங்கிறது ஆகம விதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தான் வந்து இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த உத்திர நட்சத்திரம் இன்று மதியம் 1 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் நாளைக்கு மாலை 4:30 வரை இது இருப்பதனால சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரமோ அதுவே அந்த நாளின் நட்சத்திரமாக கணக்கிடப்படுது. அதனால் நாளைக்கு 4:30 வரை உங்களுக்கு வந்து இந்த ஆணி திருமஞ்சன வழிபாடுகள்லாம் நீங்கள் கோவில்லையும் செய்யலாம், வீடுகள்லேயும் செய்யலாம். கோவிலில் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை எல்லாம் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் தரலாம். அல்லது வீட்டிலே செய்கிறவங்க அவங்கலாம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் உங்களால் என்னென்ன பொருள்லாம் வச்சு உங்கள் லிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், செல்வ வளம் அப்படிங்கிறது சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் பெண்கள் என்ன செய்யணும், குறிப்பாக பெண்கள் வந்து உச்சரிக்க வேண்டிய ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது, அதை 3 முறை நாளை நீங்கள் 4:30 முன்பு நீங்கள் வந்து உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நாளைக்கு காலையில் 10:30 மட்டும் ராகு காலம் வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் உங்கள் வழிபாட்டுக்கு உரிய நேரங்களாக நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். கிருபா சமுத்திர சீமுகம் த்ரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இந்த ஒரு பாடலை 3 முறை நீங்கள் வந்து அந்த 4:30 முன்னாடி எப்போ உங்களுக்கு நேரம் இருக்குதோ அதை வந்து நாளைக்கு நீங்கள் உச்சரிங்க. திருமணமாகாத பெண்களும் உச்சரிக்கலாம், திருமணமான பெண்களும் உச்சரிக்கலாம். சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால எல்லாருமே தலை குளிச்சிருப்பீங்க, அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவன் அருளால் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்.
பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.